இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சிவா. சிறுத்தை, வீரம், விஸ்வாசம் மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கிற சிவா இன்னைக்கு அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காரு. அடுத்ததான் ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷனில் சூர்யா மெயின் லில்ல நடிக்கிற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டையும், சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் ரஜினிகாந்த் நடிக்கிற ஒரு படத்தையும் டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ சூர்யா மெயின் லில்ல நடிக்க போகிற படத்தோட டீமை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணுவாருனும் திலீப் சுப்ராயன் ஸ்டன்ட் கோரியோகிராஃபி பண்ணுவாருனும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். பாண்டியராஜ் டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸ் பேனரில் சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ரூரல் ஃபேமிலி என்டர்டைனராக உருவாகிட்டு இருக்க இந்த படத்தில் பாரதி ராஜா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அனு இமானுவேல்னு பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்குது. டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு எங்கள் வீட்டு பிள்ளைன்னு டைட்டில் வச்சிருக்கிறதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த படத்துக்கு நம்ம வீட்டு பிள்ளைன்னு டைட்டில் வச்சிருக்கிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் என்னை நோக்கி பாயும் தோட்டா. கௌதம் மேனன் டைரக்ஷனில் தனுஷ் மெயின் லீலில் நடிச்சு முடிச்சிருக்க படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா. மேகா ஆகாஷ் ஃபீமேல் லீலில் நடிச்சிருக்காங்க. ஃபினான்சியல் ப்ராப்ளம்ஸ்னால இந்த படத்தோட ரிலீஸ் ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டு இருந்தது. பட் ரீசெண்டாக இந்த படத்தோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிஞ்சு படத்தை சென்சார் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ படத்தை செப்டம்பர் 6 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா படத்தோட டைரக்டர் கௌதம் மேனன் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் பக்ரீத். ஜெகதீசன் சுப்பு டைரக்ஷனில் விக்ராந்த், வசுந்தரா மெயின் லீலில் நடிச்சு முடிச்சிருக்கிற படம் பக்ரீத். டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படத்தை ஆகஸ்ட் 9 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் சம் அன்அவாய்டபிள் ரீசன்னால ரிலீஸை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை ஆகஸ்ட் 23 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஆதி. தமிழ் சினிமாவில் ஹீரோவாகவும் மியூசிக் டைரக்டராகவும் பிஸியாக இருக்கிற ஆதி இப்போ சுந்தர்சி ப்ரொடக்ஷனில் ராணா டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிச்சிட்டு இருக்காரு. ஐஸ்வர்யா மேனன் ஃபீமேல் லீலில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததாக ஆதி ஹெச் வினோத்தோட ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸில் ஒரு படத்தில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை ஹெச் வினோத்தோட அசோசியேட் டைரக்ட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. தியாகராஜன், குமாரராஜா டைரக்ஷனில் விஜய் சேதுபதி இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருந்த படம் சூப்பர் டீலக்ஸ். இந்த படத்துக்காக இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்பர்னில் விஜய் சேதுபதிக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டை கொடுத்துருக்காங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற இந்தியன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அடுத்ததான் அவர் அமீர்கானோட சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறதாகவும், அதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காரு.